நியூ டோன் கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பாரத போர் பாரத போர் முடிந்த பத்தொன்பதாவது நாள் அந்த காலத்தினுடைய வழக்கப்படி போரில் வென்ற மகாரதர்கள் மன்னர்கள் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும் ஃபெலிசிட்டேஷன் மாதிரின்னு வச்சிங்களேன் ஒரு பாராட்டு விழா மாதிரி போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிற்கும் அந்த தேரில் அமர்ந்து வந்து போர் புரிந்த மகா மகாரதர்களுக்கு அந்த தேரை ஓட்டி வந்த சாரதி தேர் பாகன் மரியாதை செய்யக்கூடிய ஒரு நாள் குருக்ஷேத்திர போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா நடக்குது தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐந்து பேருனுடைய ரதங்களும் வரிசையாக நிற்குது முதல் முறை ஆரம்பிக்குது தர்மன் தன்னுடைய அந்த சாரதிக்கு மரியாதை செய்கிறான் சாரதி வணங்கி நிற்கிறான் தர்மன் அவனுக்கான பொண்ணையும் பொருளையும் கொடுக்குறான் ரெண்டாவதாக பீமன் பீமன் ஒரு மிக விலை உயர்ந்த அற்புதமான ரத்தன மாலையை தன்னுடைய பாகனுக்கு பரிசா தர்றான் அந்த பாகன் பீமனை வணங்கி அதை வாங்கிக்கிறான் மூன்றாவதாக அர்ஜுனனின் சுற்று வருது அர்ஜுனனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் மற்றவங்களுக்கெல்லாம் தேரோட்டினது ஒரு சாதாரண மனிதர்கள் ஆனால் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக தேர் பாகனாக தேர்னுடைய சாரதியாக இருந்தவன் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே மகாரதனாகிய தனக்கு வணங்கி வணக்க சொல்லுவான் நாம் அவனுக்கு வந்து பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்கிறத கூட ஒரு இருமாப்பு லேசான ஒரு பெருமை இருக்கும் இல்லையா நமக்கு தேர் ஓட்டின என்ன சாமானியப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ளே லேசான ஒரு அந்த ஒரு இருமாப்பு கலந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்குது இப்படி அந்த ரெண்டு பேரும் முடிஞ்சோன்னா வெற்றி கோஷம் வந்து விண்ணை பிளக்குது அடுத்ததாக அர்ஜுனனுடைய ரதம் வருது சாரதி பகவான் கிருஷ்ணன் என்ன செய்கிறான் மேலேயே உட்காந்துருக்கான் இந்த தேர் மட்டும் அதாவது எந்த தேர் அர்ஜுனன் வந்த தான் ஓட்டி வந்த இந்த தேர் மட்டும் இந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கு விதி விளக்கு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதும் அர்ஜுனனுடைய முகம் மாறிடுது பாத்தியா நம்ம வந்து என்ன நினைச்சோம் நாமளும் சாதாரண ஒரு சாரதியவே நமக்கு தேர்ப்பாகனாக வச்சிருந்தோம்னா இந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டிருக்காதல்லவா அப்படின்னு நினைக்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா திரும்ப பார்க்குறார் என்ன அர்ஜுனா ம் தேரை விட்டு இறங்கு அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனன் தேரை விட்டு குதிக்கிறான் தேரை விட்டு இறங்கிய பின்னனும் அர்ஜுனனுக்கு அந்த மனசு வந்து கேட்கலை ஏன்னா தேர்ப்பாகனான கிருஷ்ணனை வந்து தன்னை வணங்கி பாராட்ட போகிறான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அது ஃபெயிலியர் ஆனோன்னு அர்ஜுனனுக்கு ஒரு வருத்தம் அப்போ அர்ஜுனன் நினைக்கிறான் பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த அந்த கண்ணனா பாகனுக்குரிய தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் நம்மளை தேரை விட்டு இறங்குன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் நினைக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு தெரியாதா அவன் என்ன நினைக்கிறான் மனசுக்குள்ளேன்னு சொல்லிட்டு லேசாக அர்ஜுனனை பார்த்து சிரிக்கிறான் தேரை விட்டு கிருஷ்ண பரமாத்மா குதிக்கிறாரு அடுத்த வினாடி தேர் தீப்பற்றி எரிஞ்சி பஸ்பமாகிடுது தேரை விட்டு இறங்கின கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அர்ஜுனா இந்த பாரத போரில் இந்த யுத்தத்தில் எதிரிகள் அனைவருனுடைய தாக்குதலும் உன்னுடைய ரதத்தின் மீதுதான் தான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டது அதனால் அவர்கள் இந்த போரிலே எய்த அஸ்திரங்கள் ஏவி விட்ட தீய மந்திரங்கள் தீய சக்திகள் அத்தனையையும் தடுத்து நிறுத்தியவன் நான் நான் அந்த தேரில் பாகனா இருந்ததுனால தான் அத்தனை தீய சக்திகளும் செயலற்று இருந்துச்சு எப்போ தேரை விட்டு நான் தேர் கொடியிலிருந்த ஹனுமனும் தேரை விட்டு விலகிடுவான் அடுத்த கணம் தேர் தீப்பிடித்து எரியும் அதனால்தான் உன்னை நான் முதல்ல இறங்க சொன்னேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லிகிட்டு இருக்கான் தேர்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை என்ன பெறுவதற்கு எனக்கு என்ன தயக்கம் தேர்ப்பாகனாகவே உனக்கு நான் இருந்திருக்கேன் அதனால இப்போ நான் ரெடி நான் தயாராக இருக்கிறேன் நீ வந்து மகாரதனுக்குரிய அந்த பெருமையை நீ பெற்றுக்கொள் எனக்கான சன்மானத்தை தா சன்மானத்தைத்தான்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அப்படி இருக்கிறப்பயே அவர் சொல்லிட்டு பார்க்குறாரு நெடுஞ்சானா அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலடியில் கிடக்கிறான் ஒரு நிமிஷம் நம்ம வந்து அப்படி அப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு வாழ்க்கை எனும் தேரில் வாழ்க்கை எனும் ரதத்தில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவி பயனை கடந்தேறலாம் அப்படின்றது தான் இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்